டொபோக்கா காசஸ் மவுத் கேன்சர் அண்ட் பெயின்ஃபுல் டெத். புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் வலி நிறைந்த மரணத்தை தரும். நான் பொட்டிக்கடையிலேருந்து வரேன். அங்கே கூலி பிள்ளையாம், கலைமான் புகையில் தான் இருக்கான். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவன் கூலி பிள்ளாமல் தான் இருக்கணும். உங்களுக்கு சந்தோஷம் தானே? கைப்புள்ள நம்ம கூலி பாங்கதை பார்த்துட்டான். நான் உன்னை மட்டும் பார்க்கல, நீங்கள் போடுற கூலிப்பு ஆன்ஸு எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு அப்பாவி பையன் உங்ககிட்ட கூலி கேட்டதுக்கு நட்டு ரோட்டில் அது இல்லை கைப்புள்ள, அவன் ஆல்ரெடி நாலு கூலிப்பு வாயில் வச்சுட்டு தான் வந்து கேட்டான். அதனால தான் வாங்கி கட்டிக்கிட்டான். ஆல்ரெடி வாயில் கூலிப்பு வச்சுருக்கணும், கூலிப்பு தரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ண நீ யார்? உனக்கு என்ன அதிகாரம்? கைப்புள்ள விஷயம் தெரியாமல் பேசுகிற, ஒரு நாள் ஒருத்தன் கூலிப்பு தாடான்னு கேட்டதுக்கு சொல்லி திகிலே வாயில் என்ன கூலிப்பு தானே, பின்ன நீ யார் அவனை கூலி போடலாம் போட வேண்டான்னு சொல்கிறதுக்கு? ஏன் ஏன் அவனுக்கு தராமட்ட வாக்கு கொடுத்துட்டோம்டா. யாருக்கு? என்ன மாதிரி கூலி கடங்கிட்டு ஏமாந்து போன ஒரு கூலி பிரியனுக்கு? பரவாயில்லையே, இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம அவனை பார்க்க வச்சு கூலி பண்ணுன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க இல்ல? கொடுக்காம போட்டான்டா, எங்களுக்கு கொடுக்காம இருக்கட்டுமே. அவன் தான் உனக்கு கூலி தராம போடட்டுமே, அவனுக்கு கூலி தர முடியாதுன்னு சொல்ல நீ யார்? நீ கூலி போட மாட்ட அப்படியே வளர்ந்துட்ட பேசுற, ஆனா நாங்க அப்படி இல்லை. கூலிப்புக்கு திண்டாடணும், நாலு பாக்கெட்டு கூலிப்பாங்க சாவணும். வாங்க நாலு பாக்கெட்டு கூலிப்பை யாருக்கு இந்த நேரம் ஒழிக்கிறதுக்குள்ள ரத்தடி படணும். நம்ம நம்மளுக்கு கூலி கிடைக்கும் நம்பிக்கை உண்டா? இல்ல, அதனாலதான் அவனுக்கு கொடுக்க எங்களுக்கு தோணல. அவன்கிட்ட இருந்து கூலிப்பை மறைச்சாதான் எங்கள்கிட்ட கூலிப்பு இருக்கும். கூலி போட்டால் தான் எங்களால் உயிர் வாழ முடியும். அதுக்காக அவனுக்கு கூலி தர மாதிரி தான் எல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு படுத்தோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அப்போது எனக்கு சரின்னு படுறது நான் பண்ணலாமா? நீ சொறி அவனுக்கு கூலி தராது எனக்கு தப்புன்னு தோணுது, அந்த கூலிப்பை நான் போடுறத எனக்கு சரின்னு தோணுது. திகிலே திகிலே திகிலே, ஸ்பெல்லிங் கூட தெரியாது, கூலி போடுறியா? எங்கிருந்து வந்து இந்த கூலி போடுற பழக்கம் நம்ம கிட்ட இருந்து தான். ஏன்டா ஏன்டா என்ன அடிச்ச? இல்லடா, நீ நம்ம சொல்லிட்டு இருந்து கூலி வாங்கி போட போன அதுதான். எனக்கு சரின்னு பட்டதை உனக்கு தப்புன்னு பட்டது இல்ல, அதே மாதிரிதான் உனக்கு சரின்னு படுறத ஊருக்கே அநியாயமாப்படுதே. தப்புதான், நான் கூலி போடுறது தப்புதான். நீ போடுற தப்பு இல்லடா, ஆனா யாருக்குமே கொடுக்காம போற பாரு அதுதான் தப்பு. என்ன பண்ண சொல்ற? விட்டுரு, கூலி போடுறத விட்டுரு. செத்துருவோண்டா, கூலி போடுறத விட்டா செத்துருவேன். அப்ப நீ கடைசி வரைக்கும் கூலி போட்டுட்டு தான் இருப்பியா? நிறுத்தவே மாட்டையா? அவனுக்கு நிறுத்த சொல்லு, நானும் நிறுத்துறேன். யார? எல்லாரையும். யார? மூணு வேலைக்கு சோறு இல்லாம அதுக்கு பதிலாக கூலி பே போட்டு 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 வாயில கேன்சர் வந்து செத்தாம போற ஒருத்தன். அவன் செத்தது கூலி காரணம் இல்ல, கூலி பேரும் புத்துணர்ச்சிக்காக தான் சொல்லி அதே பெரிய பிசினஸ் ஆக்கி பிசினஸ் அவார்டு வாங்கினா பார்த்து. அவனுக்கு நிறுத்த சொல்லு, நானும் நிறுத்துறேன். கூலி போடுற தப்புன்னு தெரிஞ்சு கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்து அவனையும் கெடுத்தான் பாரு. அவனை நிறுத்த சொல்லு, நானும் நிறுத்துறேன். பெரு கோணியை தகர டப்பையை வச்சு பொட்டிக்க நடத்துகிற ஒருத்தன் தான் விற்கிற வெசனு தெரிஞ்சு மக்களுக்கு வித்தான் பாரு. அவனை நிறுத்த சொல்லு, நானும் நிறுத்துறேன். சொந்த ஊரில் பழப்பில்லாமல் பழப்பு தெரியுங்க வந்து நம்ம பசங்களுக்கு கூலிப்பு ஹான்ஸு பான் பராக்கணும் பழக்கப்படுத்தி நம்ம ஃப்ரெண்டு சூனா பழம் கொண்டானே அந்த பழக்கம் கம்பு நாட்டிங்க. அவனை நிறுத்த சொல்லு, நானும் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்கள் வேணுக்கு நான் போடுறோம். நெஞ்சத்தொட்டு சொல்லு, கூலி போறது உனக்கு தப்புன்னு தோணல? தப்பு இல்லடா, நாங்க கூலிப்ப மூட்டை மூட்டையா வாங்குறதுனால நாலு பேர் கூலிப்பு இல்லாம ஆரோக்கியமா அவ்வளவு காரணமா இருக்கிறோம்னா நாங்க சரி எதுவுமே தப்பு இல்லை.